வணக்கம். காமர்ஸில் யூசிஜி நெட் எக்ஸாம் செட் எக்ஸாமுக்கு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் இன்ட்ரடக்ஷன், பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் எலமெண்ட்ஸ்க்குரிய கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த த்ரீ டாபிக்ஸும் பார்த்துட்டு இந்த த்ரீ டாபிக்ஸ்லேருந்து யூசிஜி நெட்டில் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் கொஷின்ஸ் லாஸ்ட் ஃபைவ் கொஷின்ஸில் என்னெல்லாம் இந்த டாப்பிக்லேருந்து கேட்டாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, இப்போ பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், பிஸ்னஸ் அப்படின்னா என்ன? பிஸ்னஸ் அப்படின்றது ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும். ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக குட்ஸையோ சர்வீஸையோ இல்லை குட்ஸ் அண்ட் சர்வீஸையோ சேர்த்து லீகலாக ஆர்கனைஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கோ பப்ளிக்கோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுக்கறது தான் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படின்றது இன்டர்னலாக இருக்கிற எல்லா ஃபோர்ஸஸ் எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஃபோர்ஸஸோடு சேர்த்து இருக்கிறது தான் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலையும் சரி ஒரு இண்டஸ்ட்ரியையும் சரி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது. என்ன மாதிரியான என்விரான்மெண்ட்டில் இருக்குமோ அந்த என்விரான்மெண்ட் டிபெண்ட் பண்ணி தான் ஒரு ஹியூமன் பீயிங் இருக்க முடியும், பிஸ்னஸும் அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். பிஸ்னஸில் உள்ள எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டோட மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்னால தான் ஒரு பிஸ்னஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பாசிட்டிவான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த பிஸ்னஸ் கொண்டு போய் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னா அந்த பிஸ்னஸ் பாசிட்டிவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் வந்து நெகட்டிவாகவும் இருக்க சான்சஸ் இருக்குது. தென் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பிஸ்னஸ்னால் என்னென்னு பார்த்தோம், என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஃபேக்டர்ஸை பிஸ்னஸ் கூட கனெக்ட் பண்ணுறது தான் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். அப்போ என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கும்? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ் என்னெல்லாம் என்விரான்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஐடென்டிஃபை பண்ணதை அப்ரைஸ் பண்ணி அதை நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிஸ்னஸோட க்ரோத் வந்து டெவலப் ஆகும். தென் கேரக்டரிஸ்டிக்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸில் காம்ப்ளெக்ஸ், ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா பிஸ்னஸோட ஹோல் பார்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மேனராக தான் இருக்கும். அதே நம்ம செப்பரேட் பார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ் கண்டிஷன்ஸ் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மொபைல் ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியாத, ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியாத ஒரு பிகினர்ஸ்ட்ட போயிட்டு மொபைல் ஃபோன் கொடுத்து அதில் உள்ள எல்லா ஆப்ஸையும் ஆப்ரேட் பண்ண சொன்னால் அது அவங்களுக்கு கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். அதுலேயும் நம்ம மொபைல் ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி ஃபோன் பண்ணணும்னு பேசுகிறது தனியாக, வாட்ஸ்அப் தனியாக, ஃபேஸ்புக் தனியாக, இன்ஸ்டாகிராம் தனியாக, யூடியூப் தனியான்னு ஒன்று ஒன்றா தனித்தனியாக சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆன் தி ஹோலாக அவங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்றது ஒரு ஈஸியான ஒன்றாக தான் இருக்கும். அதை தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொண்டு வர்றோம். தென் டைனமிக். டைனமிக் அப்படின்றது பிஸ்னஸில் வர டைனமிக்காக வர்ற சேஞ்சஸை அடாப்ட் பண்ணிக்கிறது தான் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். என்னெல்லாம் சேஞ்சஸ் வருது, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் தகுந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு. அப்போ ஒவ்வொரு சேஞ்சஸுமே அடாப்ட் பண்ணிக்கிட்ட அந்த சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸை ஷேப் பண்ணோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் மேனருக்கு போகும். தென் மல்டி ஃபேக்டர். மல்டி ஃபேக்டர் அப்படின்றது பிரசப்ஷன் ஆஃப் அப்சர்வர். யார் பிரசப்ஷன் ஆஃப் அப்சர்வர் அப்படின்னா யார் நம்ம பிஸ்னஸுக்கு ப்ராஃபிட் கொடுக்குறாங்களோ, யார் மூலமாக ப்ராஃபிட் வரும், கன்சியூமர் மூலமாக நம்ம குட்ஸையோ சர்வீஸையோ ப்ரொவைட் பண்ணும்போது அதை அந்த சர்வீஸ் அண்ட் குட்ஸ் மூலமாக நமக்கு ப்ராஃபிட் வருது இல்லையா, அவங்களோட அப்சர்வேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த அப்சர்வேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மல்டி ஃபேக்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த பிஸ்னஸ்க்குள்ள நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் அந்த பிஸ்னஸ் என்னாகும், டெவலப் ஆகும். அதுதான் நெக்ஸ்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது. தென் ஃபேர் ரீச்சிங் இம்பாக்ட். ஃபேர் ரீச்சிங் இம்பாக்ட் அப்படின்றது என்னது அப்படின்னா க்ரோத் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஒரு பிஸ்னஸோட க்ரௌத்தும் அதோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் அந்த என்விரான்மெண்ட்டில் உள்ள ஆர்கனைசேஷன் என்ன என்விரான்மெண்ட்டில் அந்த ஆர்கனைசேஷன் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு பிஸ்னஸோட க்ரோத்தும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் இருக்கும். தென் இம்பார்ட்டன்ஸ். பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் எப்படியெல்லாம் ஒரு பிஸ்னஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை தெரிஞ்சுக்க முடியும். ஆப்பர்ச்சுனிட்டிஸை தெரிஞ்சுக்கிட்டனா அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். தென் அதுக்குரிய த்ரெட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
தென் எப்படி நம்ம அந்த த்ரெட்ஸ் மூலமாக சேஞ்சஸ் நிறைய கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். தென் என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் இருக்குது, அந்த ரிசோர்ஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன மாதிரியான பாலிசிஸ்லாம் ஃபார்முலேட் ஆகுது, அந்த பாலிசிஸ் மூலமாக எப்படி பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்ஸாக இருக்குது பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில். தென் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்குரிய கிளாஸிஃபிகேஷன் அண்ட் எலமெண்ட்ஸ் கூட சொல்லலாம். பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டோட எலமெண்ட்ஸ் வந்து இன்டர்னல் என்விரான்மெண்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் டூ எலமெண்ட்ஸாக இருக்குது. இன்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்றது கண்ட்ரோலபிள், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அன்கண்ட்ரோலபிள். கண்ட்ரோலபிள் அப்படின்றது இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் என்ன மாதிரியான கோலை ரீச் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்குரிய அப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்ணுறது தான் இன்டர்னல் என்விரான்மெண்ட். அந்த அப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்ணுறது யார், பிஸ்னஸ் உள்ளே இருக்கிற ஆள் தான். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்றது மைக்ரோ எக்கனாமிக், மேக்ரோ எக்கனாமிக் அகெயின் டூவாக கிளாஸிஃபை ஆகுது. இது ரெண்டுமே பிஸ்னஸ்க்குலேருந்து எக்ஸ்டர்னலாக இருக்கிற என்விரான்மெண்ட்ஸ், அதை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போது இதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தென் இன்டர்னல் என்விரான்மெண்ட், இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் வேல்யூஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். வேல்யூஸ் அண்ட் சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா, ஒரு கம்பெனியில் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்குரிய பிரின்சிபல்ஸ் மேக் பண்ணுறதா. இந்த பிரின்சிபல்ஸை வந்து எத்திக்கலாகவும் ட்ரூத்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் என்ன ஆகும், சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகும். தென் மிஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், அந்த கம்பெனியில் கோல்ஸஸ் ரீச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மிஷன்ஸ் இருக்கணும், அந்த என்ன மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றது தான் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் மிஷன் அண்ட் அப்ஜெக்டிவ். தென் குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ், நத்திங் பட் இது எம்ப்ளாயியோட குவாலிட்டிஸ், என்ன மாதிரியான ஒர்க்குக்கு என்ன மாதிரியான எம்ப்ளாயிஸை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறது தான். தென் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன மாதிரி டிடர்மைன் பண்ணணும், அதோட ஹைரார்கி வந்து என்டர்பிரைஸஸோட ஹைரார்கி ஹை லெவல்லேருந்து லோயர் லெவல் வரைக்கும் உள்ள ஒர்க்கர்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது தான் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். தென் கார்ப்பரேட் கல்ச்சர், அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது, என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற உள்ளது தான் கார்ப்பரேட் கல்ச்சர்ஸ் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில். தென் லேபர் யூனியன்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். லேபர் யூனியன்ஸ், அந்த லேபர் யூனியன் வந்து ஒரு நல்ல மேனரில் கொண்டு போனாங்கன்னா மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா போகும். ஒருவேளை அந்த லேபர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு யூனியன் மூலமாக இது சரியில்லை, பெனிஃபிட் சரியில்லை, சாலரி சரியில்லை, போனஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் வந்து நல்ல லெவலில் போகாது. தென் டெக்னாலஜிக்கல் ரிசோர்ஸஸ், என்ன மாதிரியான நியூவாக இருக்கிற டெக்னாலஜிஸ்லாம் இருக்கோ அந்த இதெல்லாம் நம்ம இன்டர்னலாக அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். என்ன மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், என்ன மிஷின்ஸ், என்ன எக்யூப்மெண்ட்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் உள்ள நியூவாக வந்திருக்க திங்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஒரு பிஸ்னஸில். தென் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் ஆல்ரெடி பார்த்தோம், மைக்ரோ என்விரான்மெண்ட் அண்ட் மேக்ரோ என்விரான்மெண்ட் அப்படின்ட்டு டூவாக கிளாஸிஃபை ஆகுது. மைக்ரோ என்விரான்மெண்ட் அப்படின்றது ஸ்மாலர் திங்ஸ், மேக்ரோ என்விரான்மெண்ட் அப்படின்றது ஹியூஜான திங்ஸ். மேக்ரோ என்விரான்மெண்ட் அகைன் எக்கனாமிக் என்விரான்மெண்ட், நான் எக்கனாமிக் என்விரான்மெண்ட் சொல்லிட்டு ரெண்டாக கிளாஸிஃபை ஆகுது. தென் மைக்ரோ என்விரான்மெண்ட் அப்படின்றதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, கன்சியூமர்ஸ், சப்ளையர்ஸ், கமாடிட்டி, காம்படேட்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், பப்ளிக். இந்த கவர்மெண்ட் அப்படின்றது பப்ளிக், இவங்கள்லாம் தான் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் மைக்ரோ என்விரான்மெண்ட்டில் இருப்பாங்க. கஸ்டமர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ், என்ன மாதிரியான கஸ்டமர்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரியான கன்சியூமர்ஸ் நம்ம பிஸ்னஸில் உள்ள குட்ஸையோ சர்வீஸையோ கன்சியூம் பண்ணுறாங்கன்னு அதுக்கு தகுந்த மாதிரி மைக்ரோ என்விரான்மெண்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. தென் காம்படிட்டர்ஸ், ஹூஆர்ஆல் காம்படிட்டர்ஸ், காம்படிட்டரை மீட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான நியூ ரிசொல்யூஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதும் மைக்ரோ என்விரான்மெண்ட்டில் வந்துடும். தென் ஆர்கனைசேஷன், ஆர்கனைசேஷன் என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன் அவங்களோட பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக வேணும் அப்படின்னு பார்க்குறது. தென் மார்க்கெட், என்ன மாதிரியான மார்க்கெட்டில் அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் அவங்க பிஸ்னஸோட சர்வீஸையோ குட்ஸையோ கொடுக்க போகிறாங்க அப்படின்றதும் மார்க்கெட். தென் சப்ளையர்ஸ், சப்ளையர்ஸ் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட், என்ன மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் காம்பனன்ட்ஸ், என்ன மாதிரியான சர்வீஸ், அதுக்கு தகுந்த மாதிரியான எந்த சப்ளையர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே இந்த சப்ளையர்ஸ்க்குள்ளே வந்துடும். தென் மார்க்கெட் இன்டர்மீடியேட்டர்ஸ், இந்த இன்டர்மீடியேட்டர்ஸ் தான் இந்த ஃபுல் எலமெண்ட்ஸையுமே நமக்கு ஃபேக்டராக இருக்குது.
என்ன மாதிரியான இன்டர்மீடியேட்டராக இருக்க போகிறோம், மார்க்கெட்டிங் ஏஜென்சி யார், மிடில்மேன் யார், எப்படி நம்மளோட ப்ராடக்டை கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சேனல் மூலமாக சேர்க்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மைக்ரோ என்விரான்மெண்ட்டில். தென் மேக்ரோ என்விரான்மெண்ட், மேக்ரோ என்விரான்மெண்ட் அகைன்ஸ்ட் டூவாக கிளாஸிஃபை ஆகுதுன்னு பார்த்தோம், எக்கனாமிக் என்விரான்மெண்ட் அண்ட் நான் எக்கனாமிக் என்விரான்மெண்ட். எக்கனாமிக் என்விரான்மெண்ட், நான் எக்கனாமிக் என்விரான்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி எக்கனாமிக் என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எக்கனாமிக் என்விரான்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு கண்ட்ரியில் உள்ள எக்கனாமிக் சிஸ்டம், ஒரு கண்ட்ரியில் எக்கனாமிக் சிஸ்டம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே உள்ள பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகுதா டெவலப் ஆகுதா அப்படின்றத நம்ம மீன் பண்ண முடியும். என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸாக இருக்குன்னா, எக்கனாமிக் கண்டிஷன், எக்கனாமிக் பாலிசி, எக்கனாமிக் சிஸ்டம்ஸ். எக்கனாமிக் கண்டிஷன் அப்படின்றது ஒரு நேஷனில் என்ன மாதிரியான எக்கனாமிக் கண்டிஷன் இருக்குது, அந்த எக்கனாமிக் கண்டிஷன் மூலமாக ஒரு பிஸ்னஸ் மேன் அவங்களோட பிஸ்னஸையும் அவங்க இருக்கிற ரிசோர்ஸை வச்சு இன்கம்மை டெவலப் பண்ண முடியுமா, அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் அசட்ஸை டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணுறது தான் இந்த எக்கனாமிக் கண்டிஷன். மேபி டெவலப்பிங் கண்ட்ரியில் ஒரு ப்ராடக்டோட டிமாண்ட், அந்த ப்ராடக்டோட டிமாண்ட் நமக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுமே கம்மியாக தான் இருக்கும். அப்போ மேனுஃபேக்சர் கம்மியாக இருக்கும்போது அவங்களோட இன்கம்மே கம்மியாக தான் இருக்கும். அப்போ டெவலப்பிங் கண்ட்ரியோடைய இன்கம்மை டிடர்மைன் பண்ணுறது ஒரு ப்ராடக்டோட நீடுன்னு கூட நம்ம சொல்லலாம். தென் எக்கனாமிக் பாலிசி, எக்கனாமிக் பாலிசி அப்படின்றது என்ன மாதிரியான எக்கனாமிக் பாலிசியாக அந்த கண்ட்ரி மேக் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிசிக்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, இன்கம் டேக்ஸ் பாலிசி, எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி, இப்படி நிறைய பாலிசிஸ் இருக்கு இல்லையா. அந்த என்ன மாதிரியான பாலிசிஸ் இருக்குது, அந்த பாலிசிஸை ரிலேட் பண்ணி எப்படி பிஸ்னஸ் ரன் ஆகுது அப்படின்றது தான் இந்த எக்கனாமிக் பாலிசி. தென் எக்கனாமிக் சிஸ்டம், கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம், மிக்சட் எக்கனாமி, சோசியலிஸ்ட் எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்படி அந்த கண்ட்ரி எந்த எக்கனாமிக் சிஸ்டமில் இருக்குது அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து மிக்சட் எக்கனாமிக் சிஸ்டம். அப்போ அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் சிஸ்டம் பொறுத்துமே அந்த பிஸ்னஸோட க்ரோத் இருக்கும். இந்த எக்கனாமிக் பாலிசிஸ் அண்ட் எக்கனாமிக் சிஸ்டமை அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் இப்போ எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டில் நான் எக்கனாமிக் என்விரான்மெண்ட், எக்கனாமிக் என்விரான்மெண்ட் சொல்லிட்டு டூவாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதில் எக்கனாமிக் என்விரான்மெண்ட் நேஷ்னல் அண்ட் குளோபல், நான் எக்கனாமிக் என்விரான்மெண்ட் பொலிட்டிக்கல், சோசியோ கல்ச்சுரல், டெமோக்ராஃபிக், டெக்னாலஜிக்கல், நேச்சுரல் போனோன்னா பார்க்கலாம். தென் நேச்சுரல், நேச்சுரல் அப்படின்றது நேஷ்னல் அப்படின்றது என்ன, ஒரு கண்ட்ரியில் என்ன மாதிரியான செக்டார் இருக்கோ அந்த செக்டார் வந்து ஒரு பிஸ்னஸோட ஆக்டிவிட்டிஸை டிட்டர்மைன் பண்ணும். பிஸ்னஸ் செக்டார், ஹவுஸ்ஹோல்ட் செக்டார், கேபிட்டல் மார்க்கெட், கவர்மெண்ட் செக்டார், இது எல்லாமே ஒரு பிஸ்னஸோட ஆக்டிவிட்டிஸை டிட்டர்மைன் பண்ணுற ஃபேக்டர்ஸாக இருக்கும் ஒரு நேஷ்னலில். தென் குளோபல் என்விரான்மெண்ட், குளோபல் என்விரான்மெண்ட் அப்படின்றது ஒரு பிஸ்னஸை அக்ராஸ் த கண்ட்ரி, அடுத்த நேஷனுக்கு நம்ம கொண்டு போகும்போது அந்த அடுத்த நேஷனில் இருக்க எக்கனாமிக் பாலிசி எப்படி இருக்குது, அந்த எக்கனாமிக் பாலிசிக்குரிய ஸ்டெபிலிட்டி என்ன, அந்த பாலிசிஸை நம்ம கண்ட்ரிலையும் இருக்கா, அந்த ரெண்டையுமே இருக்கும்போது அந்த ரெண்டு பாலிசிஸ்க்கும் நடுவில் நம்ம பிஸ்னஸை கொண்டு போகும்போது அந்த பிஸ்னஸ் எக்கனாமிக் க்ரோத் ஆகுமா அப்படின்றதெல்லாம் தான் இந்த குளோபல் என்விரான்மெண்ட்டில் வந்துடும். தென் மேக்ரோ என்விரான்மெண்ட்டில் நான் எக்கனாமிக் என்விரான்மெண்ட் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் என்விரான்மெண்ட். இந்த பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் என்விரான்மெண்ட் தான் மேஜர் பார்ட்டாக இருக்குது எல்லா பிஸ்னஸ்லேயுமேவும். இப்போ கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வர்ற நியூ ரூல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், கண்டிப்பாக பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும். இதுக்கு நம்ம இப்போ இந்த குவாரண்டைனையும் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். குவாரண்டைனில் வந்து லாக்டவுன் போட்ட உடனே நிறைய பிஸ்னஸ் என்ன ஆகிடுச்சு, அதோட க்ரோத் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் சில பிஸ்னஸ் என்னாச்சு, பயங்கரமாக டெவலப் ஆச்சு. கிராசரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கெலாம் பயங்கர காம்படிஷன்ஸ் இருந்துச்சு, க்யூவில் நின்று வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஈவன் நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டில் இருக்க சின்ன சின்ன கடையிலையுமே கூட நம்ம லைன் ஃபார்ம் பண்ணி அந்த கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த கிராசரிக்குரிய டிமாண்ட் அதிகமாச்சு. அதே சிச்சுவேஷன்ஸில் ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் குறிய டிமாண்ட்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போ இந்த டைமிங்கில் ஒரு குவாரண்டைன் சொல்லி கவர்மெண்ட் கொண்டு வரும்போது அந்த பிஸ்னஸோட க்ரோத் வந்து டிஃபர் ஆகுது, இன்க்ரீஸும் ஆகுது டிக்ரீஸும் ஆகுது. அப்படி ஒவ்வொரு
பாலிசிஸும் ஒவ்வொரு லீகல் ஃபார்மாலிட்டிஸுமேவும் பிஸ்னஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. பொலிட்டிக்கலாகவும் பிஸ்னஸில் நிறைய அஃபெக்ட் வந்துட்டு தான் இருக்குது. இப்போது நம்ம எஜுகேஷன் எடுத்துக்கிட்டாலுமேவும் எஜுகேஷனில் பொலிட்டிக்கலோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இப்போ நிறைய என்ன ஆகிட்டுருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் எல்லாம் ரன் ஆகாத நிலமையில் இருக்குது. அப்போ அவங்களுக்குரிய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக குறைஞ்சிட்டு தான் வருது. இதெல்லாம் ஸ்கூல் தரப்புமா வேணாமா அப்படின்ற அந்த ஆசிலேஷனில் அந்த பொலிட்டிக்கலோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால இந்த செக்டாருமே வீக்கர் செக்ஷனாக போயிட்டே தான் இருக்குது. தென் என்ன மாதிரியான லாலாம் பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு அப்படி பார்ப்போம். இப்போ லீகலாக நிறைய லாஸ் இருக்குது இல்லையா, லா ஆஃப் டெரர்ஸ், லா ஆஃப் கான்ட்ராக்ட், லா ஆஃப் சேல்ஸ், லா ஆஃப் ஏஜென்சி, லா ஆஃப் ப்ராப்பர்ட்டி, லா ஆஃப் ப்ரங்க்சி, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட், என்விரான்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் லயபிலிட்டி, இந்த எல்லா லாமே கண்டிப்பாக பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணுற கவர்மெண்ட்குரிய லாஸ் தான். லா ஆஃப் ப்ரங்க்சி அப்படின்றது என்னென்னா, ஒரு கடன் வாங்கின ஒரு கடன் வாங்கின ஒருத்தர் என்னால் பணம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு மஞ்சள் நோட்டீஸ்னு சொல்லுவோம்ல, அப்படி கொடுத்துட்டு போயிட்டால் அதை என்ன பண்ணும், கண்டிப்பாக பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். இந்த லாலாம் கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்த லா தான். இந்த லா மூலமாக ஒருத்தர் ஒரு பேங்க்கில் இப்போ ரீசனாக நமக்கே தெரியும், பேங்க்கில் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு என்னால் பணத்தை கட்ட முடியாதுன்னு சொன்னால் அந்த பேங்க்குக்கு லாஸ் தான் இல்லையா, அதுதான். தென் சோசியோ கல்ச்சுரல் என்விரான்மெண்ட், சோசியோ கல்ச்சுரல் என்விரான்மெண்ட் மேஜர் பார்ட்டாக இருக்குது. என்ன மாதிரியான கல்ச்சரில் இருக்கும், என்ன மாதிரியான கல்ச்சரில் இருந்து ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும். நம்மளோட கல்ச்சர் எப்படி இருக்குது, நம்ம வேல்யூஸ், பிலீவ்ஸ், நம்ம எத்திக்ஸ், இந்த மாதிரி ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நான்வெஜ்ஜே சாப்பிடாத ஒரு ஏரியாவில் போயிட்டு கேஎஃப்சிக்குரிய சிக்கன் கார்னர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் க்ரோத் என்னாகவும் டவுன் ஆக தான் செய்யும். ஸோ அப்போ நம்ம என்ன மாதிரியான சோசியலில் இருக்கோம், அந்த கல்ச்சுரலுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி பிஸ்னஸ் நம்ம பண்ணணும், அந்த என்விரான்மெண்ட்குரிய பிஸ்னஸ் என்ன, எந்த பிளேஸில் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதும் கண்டிப்பாக அந்த என்விரான்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். தென் டெக்னாலஜி, ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டில் இருக்க ஒவ்வொரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் தகுந்த மாதிரி பிஸ்னஸ் அடாப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இப்போ இருக்கிற காம்படிஷன் வேர்ல்டில் அந்த பிஸ்னஸால் ஸ்டாண்ட் பண்ண முடியும். நிறைய டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவி எடுத்துட்டோம் அப்படின்னா, முதல்லாம் பெரிய டிவி யூஸ் பண்ணிகிட்ருந்தோம், டப்பா சைஸில் டிவி யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு பெரிய ஸ்டாண்டு வச்சா ஸ்டாண்டோ ஒரு டேபிளோ இருந்தால் தான் நம்ம டிவி வச்சு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ சவத்தில் மாட்டுற மாதிரியே நம்ம எல்இடி, எல்சிடி, இப்போ 3D டிவி வரையும் வந்துருச்சு. அப்போ டெக்னாலஜிக்கலை அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ டிவி மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன மாதிரியான வாண்டட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராடக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இப்போ இருக்கிற டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் தகுந்த மாதிரி டெக்னாலஜிக்கு என்விரான்மெண்ட்டில் இருக்கிற டெக்னாலஜிக்கலை அடாப்ட் பண்ணிக்கிறணும். தென் டெமோக்ராஃபிக் என்விரான்மெண்ட், டெமோக்ராஃபிக் இது வந்து அதர் மேஜர், நம்மளோட பாப்புலேஷன் சயின்ஸ் என்ன, நம்ம என்ன மாதிரியான ஜியாகிரபிக்கில் இருக்கோம், நம்மளோட எத்னிக் மிக்ஸ் என்னது, நம்ம இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சு இதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸை கொண்டு போனால் மட்டும்தான் இந்த டெமோக்ராஃபிக் என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸை ஸ்ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் க்ரோத் ஆக முடியும். தென் நேச்சுரல் என்விரான்மெண்ட், ஜுவாலஜிக்கல் அண்ட் எக்கலாஜிக்கல், ஜுவாலஜிக்கல் அண்ட் எக்கலாஜிக்கல் மேஜர் ஃபேக்டராக இருக்குது ஒரு பிஸ்னஸ்க்கு. இப்போது ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி ஏரியாலெல்லாம் போயிட்டு ஷோரூமில் ஏசி விற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த என்ன ஆகாது, அந்த ஏசி சேல் ஆகவே ஆகாது. டெசர்ட்டில் போயிட்டு அங்கே வாட்டர் ஹீட்டர் நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா, சேல் பண்ணுறதுக்காக வாங்கினோம் அப்படின்னா அங்கே அந்த பிஸ்னஸ் என்னாகும், ஃபெயிலியர் ஆகும். அப்போ என்ன மாதிரியான பிளேஸில் என்ன ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் வைக்கணும். இப்போ டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட்டுக்கு பக்கத்துலேயும் டீ மேனுஃபேக்சரிங் கம்பெனி, காஃபி பவுடர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க இருக்கு இல்லையா, அதே மாதிரி என்ன நேச்சுரல் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இருக்கணும். தென் இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், பிஸ்னஸ்னால் என்னென்னு பார்த்தோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம், அது இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம், தென் எலமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் இன்டர்னல் என்விரான்மெண்ட், மைக்ரோ என்விரான்மெண்ட், மேக்ரோ என்விரான்மெண்ட் பார்த்தோம். இந்த வீடியோ PDF ஃபைல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா
எடுத்துக்கலாம். நெட் எக்ஸாமில் இப்போ நம்ம பார்த்த டாப்பிக்லேருந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம இப்போ இந்த பார்த்த டாப்பிக்கில் கிரிட்டிக்கல் திங்கிங்கில் தான் கொஷின் கேட்பாங்க. நம்ம திங்க் பண்ணி ஆன்சர் எழுதுகிற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். இந்த டாப்பிக்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வர சான்சஸ் இல்லை, கம்மியாக தான் வரும். ஃபஸ்ட் கொஸ்டின் டிசம்பர் 2019 கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாஸ் அஃபெக்ட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அஃபெக்ட் பண்ணுற லாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து இன்கார்பரேஷன் பேங்க் ட்ரம்பசிலா, என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் லா, ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி லாஸ், காம்படிஷன் லாஸ். இது நமக்கு பார்த்தோன்னே தெரியும், பேங்க் ட்ரம்பசி லாஸ் வந்து பிஸ்னஸாக அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. பேங்க் ட்ரம்பசி அப்படின்றது என்னது, யா ஒரு பிஸ்னஸில் கடன் வாங்கிட்டு அந்த கடனை கொடுக்க முடியலன்னு சொல்லி லாஃபுல்லாக நோட்டீஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்கள்ட்ட பணம் வாங்க முடியாது. ஸோ பேங்க் ட்ரம்பசியில் வந்து பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணும். ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் லா, என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக குறிப்பிடுற லாஸ், ஹெல்த் அண்ட் சேஃப்டி லா, காம்படிஷன் லாலாம் என்ன பண்ணாது, பிஸ்னஸை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மோஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் ஆர் ப்ரொவைடட் பை பப்ளிக் மோனோபாலிஸ் விச் ஜென்ரலி சஃபர் வித் ப்ராப்ளம் லைக் லாக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, லோ ப்ரொடக்டிவிட்டி, புவர் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஓவர் எம்ப்ளாய்மெண்ட். இதில் என்ன ஸ்டேட்மெண்ட் ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ் வந்து பப்ளிக் மோனோபாலிஸ்னால் கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா லாக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, லோ ப்ரொடக்டிவிட்டி, புவர் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ், லோ ஓவர் எம்ப்ளாய்மெண்ட், இந்த ரீசன்னால் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்க முடியல பப்ளிக் மோனோபாலிஸ்லேருந்து. சேம் ஸ்டேட்மெண்ட் ஒனில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் டூவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேர் இஸ் நீட் நவ் டு இன்ட்ரடியூஸ் மோர் ப்ரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ரைவேடைசேஷன் இன் ப்ரீவியஸ் ஆஃப் சோசியல் ஓவர்ஹெட் அஸ் இட் மே என்கரேஜ் பெட்டர் ரிஸ்க் ஷேரிங், அக்கௌண்டபிலிட்டி மானிட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் டூவில் கொடுத்துருக்காங்க. அவங்களால கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரைவேட் செக்டர்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறது, ப்ரைவேட்டைசேஷன் ஆக்குறது, இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, இந்த பேரியர்ஸ் எல்லாம், இந்த லாக் ஆஃப் பேரியர்ஸை குறைச்சிக்க முடியுது. அக்கௌண்டபிலிட்டியை, ரிஸ்க் சேரிங்க, மானிட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர், இதெல்லாம் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது உண்மை தான், கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியல, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியல. அதனால தான் நிறைய பப்ளிக் சர்வீசஸ் பப்ளிக் கம்பெனிஸ்லாம் என்ன ஆகிட்டுருக்கு, ப்ரைவேட்டைசேஷனாக ஆகிட்டுருக்கு. ஸோ போத் ஆன்சர் 1 and 2 கரெக்ட். தென் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2, ரிவியூவல் ஃபார்ம்ஸ், டெக்னாலஜி, இம்ப்ரூவிங் குவாலிட்டி, எத்திக்ஸ் இன் பிஸ்னஸ் லிஸ்ட் 1 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2 எக்ஸ்டர்னல் என்விராய்மெண்ட், சோசியல் அண்ட் கல்ச்சரல் என்விராய்மெண்ட், இன்டர்னல் என்விராய்மெண்ட், குளோபல் என்விராய்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரிவியூவல் ஃபார்ம்ஸ் அப்படின்றது என்னது, காம்படிஷனில் காம்படேட்டிவ் யாரெல்லாம் காம்படேட்டராக இருக்காங்க, எந்த ஆர்கனைசேஷன்லாம் காம்படேட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அப்போ அது வந்து குளோபல் என்விராய்மெண்ட்டில் இன்க்ளூட் ஆயிரும். டெக்னாலஜி அப்படின்றது என்னது, எக்ஸ்டர்னலாக உள்ள என்விரான்மெண்ட், டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் தகுந்த மாதிரி தான் பிஸ்னஸ் வந்து அடாப்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ தட் இஸ் அ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டு. இம்ப்ரூவிங் குவாலிட்டி, குவாலிட்டி எப்படி எதுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவோம், அண்ட் சோசியல் கல்ச்சுரல் என்விரான்மெண்ட் தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராடக்டில் வந்து இம்ப்ரூவ் குவாலிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருப்போம். தென் எத்திகனியின் பிஸ்னஸ், எத்திகின் பிஸ்னஸ் அப்படின்றது இன்டர்னல் என்விரான்மெண்ட், ஒரு கம்பெனியோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் பண்ணும்போது அதுக்குரிய எத்திக்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ தட் இஸ் அ இன்டர்னல் என்விரான்மெண்ட். இந்த 3 கொஷின்ஸ் தான் நமக்கு லாஸ்ட் 5 கேட்டிருக்காங்க. நம்ம அடுத்து பார்ட் 2 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கனாமிக் சிஸ்டம், எக்கனாமிக் பாலிசி, கன்சூமர் ப்ரொடக்ஷன் அண்ட் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபெமா, இதை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இந்த நம்ம பார்த்த இந்த டாப்பிக்லேருந்து யூஜிஜி நெட் எக்ஸாமில் லாஸ்ட் 5 கொஷின்ஸில் என்ன வந்துச்சு அப்படின்றதையும் அனலைஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.